நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு தலைவாசல் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் வாஸ்து வாடிக்கையாளர் கருத்து பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. கடினமான பாதைகளே மிக அழகான இடங்களுக்கு எம்மை அழைத்து செல்கின்றன. தலைவாசல் வாஸ்து சாஸ்திரம். ஒரு மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு வீட்டிற்கு தலைவாசல் வந்து மிக மிக இன்றியமையாத ஒன்று, மிக மிக முக்கியமானது வாஸ்து சாஸ்திரத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு தகுந்த மாதிரி வாசல் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால ராசிக்கும் தலைவாசல் திசைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அது வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து சாத்தியம் கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க, உங்கள் பேர குழந்தைங்க இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ராசி இருக்கும், அவங்களுடைய திசைகள் வந்து வேறு, அது வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து சாத்தியம் கிடையாது. அதனால் ராசிக்கும் நம்மளுடைய தலைவாசலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல் வந்து தலைவாசல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டினுடைய உச்சம் நீச்சம் வந்து நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு கிழக்கு பார்த்த வீடுனா வடக்கு ஓட்டின மாதிரி இருக்கணும் தலைவாசல், வடக்கு பார்த்த வீடுனா கிழக்கு ஓட்டின மாதிரி இருக்கணும், மேற்குனா வடக்கு, தெற்குனா கிழக்கு ஓட்டின மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக இன்றியமையாத ஒன்று. அதே போல் வந்து வீட்டில் வந்து தலைவாசல் வந்து பெரியதாகவும் மற்ற வாசல்களை விட பெரியதாக இருப்பது சால சிறந்தது. தலைவாசல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு சின்னதாக சிட் அவுட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து தலைவாசல் வைக்கிறது. தலைவாசல் எப்போதுமே தலைப்பகுதியில் தான் இருக்க வேண்டும், அந்த மாதிரி அமைப்பது வந்து மிக மிக தவறான விஷயம். என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் கருத்தை வந்து இந்த பதிவில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் கேளுங்க. மிக நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. சார் வணக்கம், நான் சிவனேஷன். உங்களுடைய வெப்சைட் அதாவது யூடியூப் சேனலில் பார்த்து தான் உங்களுடைய தொடர்பு எனக்கு கிடச்சிச்சு. என்ன அது மூலியமாக தான் நான் உங்களோட பல நாள் தொடர்பில் இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா தொடர்பும் கிடச்ச உடனே என்ன உங்களுடைய நிறைய வாஸ்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்ததில் நல்ல வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் உங்களை தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்டு ஒரு கொஞ்ச நாள் அந்த கான்டாக்டில் இருந்தேன். பின்னாடி தான் வந்து வீடு கட்டுறது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு எனக்கு பல குழப்பங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு தெளிவு கிடச்ச உடனே அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட பிளான் கேட்டேன். பிளான் கிடச்சதே ரொம்ப சந்தோஷம் சார். என்ன அது நல்ல அருமையான பிளானு. நான் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சி. அதுக்கு கடவுள் ஒத்துழைக்கணும். என்ன நீங்கள் இன்றைக்கும் இல்லை சார், என்றைக்கும் என்னோட தொடர்பில் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் நல்லா தெரிகிற வெளில வரணும். என்ன நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நல்லபடியாக வாழ ஒரு நல்ல வசந்தமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்க நீங்கள் கடவுள் வரலால் எல்லாருக்கும் உதவி புரியணும். நன்றி, வணக்கம் சார்.